வெல்கம் டு கோலிவுட் டாக்கீஸ். ஆந்திர மாநிலத்தில் விஜயலட்சுமியா பிறந்து பிறகு திரைப்படங்களில் தன்னோட அழகாலையும் கவர்ச்சியாலையும் பல ரசிகர்களை கட்டி போட்டவங்க தான் நடிகை சில்க் ஸ்மிதா. இவங்க விஜயலட்சுமியா இருந்தபோதும் சரி, சில்க் ஸ்மிதாவாக இருந்தபோதும் சரி, இன்பத்தை விட இன்னல்களையே அதிகமாக அனுபவிச்சாங்க. குழந்தை பருவத்தில் துவங்கி தன்னோட மறைவு வரைக்கும் பல கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்காங்க. வறுமையின் காரணமா 4ஆம் வகுப்போடு தன்னோட பள்ளி படிப்பை நிறுத்திக்கிட்டாங்க. இவங்களோட வசீகரமான தோற்றமே இவங்களுக்கு தொல்லையா மாறிச்சு. பலதரவின் காரணமா இவங்களுக்கு சிறு வயதிலேயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களோட குடும்பத்தினர். ஆனா இல்லற வாழ்க்கையும் சரியா அமையல. குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தால் சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்க. தன்னோட உறவினர் வீட்டுல தங்கி வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் 2ஆம் நிலை நடிகையாகவும் ஒப்பனை கலைஞராகவும் திரைப்படங்களில் வேலை பார்த்தாங்க. வினு சக்கரவர்த்தியின் வண்டி சக்கரம் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இதில் சில்க் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தாங்க. மேலும் இவங்களோட புனைப்பெயர் ஸ்மிதா. இந்த திரைப்படத்தில் கிடைத்த புகழால இவங்க சில்க் ஸ்மிதாவாக மாறிட்டாங்க. சில்க் திரைப்படத்துக்காக ஒருத்தர்கிட்ட நடனமும் கற்றுக்கிட்டாங்க. 1980களில் இவங்களோட நடனம் இல்லாத திரைப்படங்களே இல்லைன்னு சொல்லலாம். ரஜினியிலிருந்து கடைசி கட்ட நடிகர் வரை அனைவரது படங்களிலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி பாடல் எப்பவுமே இருக்கும். இவங்களுக்காகவே ஓடின படங்கள் ஏராளம். அலைகள் ஓய்வதில்லை, நீங்கள் கேட்டவை போன்ற படங்கள் மூலமா தான் ஒரு கவர்ச்சி நடிகை மட்டும் இல்லை, அனைத்து விதமான கதாபாத்திரங்கள்லையும் நடிக்கும் சிறந்த நடிகைன்னு நிரூபிச்சாங்க. இவங்களுக்கு நடிப்புல எவ்வளவு திறமை இருந்தும் ஊடகங்கள் கடைசி வரைக்கும் சில்க் ஸ்மிதாவை ஒரு கவர்ச்சி கன்னியாவே காட்டினாங்க. 1996 சென்னையில் இருந்த அவங்களோட சொந்த வீட்டில் இறந்து கிடந்தாங்க சில்க் ஸ்மிதா. இவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொன்னாங்க. தயாரிப்பாளராக ஒரு படம் எடுக்க முயன்று அது நஷ்டமடைந்ததாலையும் மேலும் காதல் தோல்வியும் தான் காரணம்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் இவங்களோட மரணத்தின் மர்மம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ஹாலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க.